அந்த character book படிச்சவர் கடையில அந்த character ஒரு பயங்கர fans இருக்கு புங்குழி character இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த அன்பு அப்படியே எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி இருக்கேன் நினைக்கிறேன் film பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன bookல அது பெருசா இருக்கும் movie ல சின்னதா தெரியும் தெரிஞ்சுதான் film பண்ணேன் எனக்கு actually சரோட filmல ஒரு passing role ஆகட்டும் ஏதாவது கிடைச்ச போல ஒரு frame ல ஆகிட்ட வந்தா போதும் அவ்ளோ fan நான் மணி சரோட சோ انا நான் இவ்ளோ எதிர்பார்க்கல சத்தியமா எதிர்பார்க்கல பயங்கர பயங்கர எங்க போனாலும் அது பூங்குழலி அந்த மாதிரி பேர் அதுதான் கூப்பிடுறாங்க அது கட்டா குஸ்தி வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னும் பயங்கரமான பேர் கிடைக்குது அதுதான் சொல்ல வரேன் சார் அது வந்து இப்போ கேரளால பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான் ரொம்ப கொண்டாடுறது ஆனா இந்த தமிழ்நாட்டுல மட்டும் அந்த கட்டாவுக்கு பாவம் பேரு ஒரு கோவம் இருக்கே உங்களுக்குள்ள இல்ல ஏதோ ஒரு கோவம் இருக்கே தெரியுதே சார் அதான் என்னன்னா அது காலங்காலமா போயிட்டு இருக்கு சார் இப்போ ஒண்ணும் புதுசா ஆரம்பிக்கல காலங்காலமா போயிட்டு இருக்கு சார் அது அந்த ஹீரோ வர்ஷிப்னு ஒன்று இருக்கு சார் நம்ம ஊர்ல அது வந்து காலங்காலமா போயிட்டு நீங்க நினைக்கிறீங்க தெலுங்குல பண்றது இல்லைன்னா மலையாளத்துல பண்றது இல்லை ஓகே தெலுங்கு போய் பாருங்க இதோட 4 மடங்கும் இருக்கு சார் என் ஒய்ஃப் தெலுங்கு சார் மலையாளம் நான் ஜென்ஸ் ஒரு எப்பல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அந்த டைம்ல இருந்து எனக்கு தெரியற லாங்குவேஜ் அதனால கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜாஸ்தி இருக்கும் இப்போ தமிழ்லாம் இப்போவும் கற்றுக்கிட்டே இருக்கு அது மட்டும்தான் இருக்கு இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி பெரிய படங்கள் பண்ணும்போது இப்போ காட்டா குஸ்தி பண்ணும்போது தமிழ் தெலுங்கு பயங்குவல பெரிய செட் ஒரு ஒரு ஸ்கேல் வருது இப்போ பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஸ்கேல் வருது ஆனால் அவ்வளோ எவ்வளோ பெருசான ஸ்கேல் ஆனாலும் நான் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே ஹீரோஸ் டிரெக்டர்ஸ் டிஓபிஸ் எல்லாருமே சினிமான்னு ஒரு சத்தியமா சொல்கிற ஒரு ஜுவரம் அது ஆக்சுவலாக ஒரு பயங்கர ஒரு பேஷனோட பண்ணுற விஷயம் அது அது என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அப்படி தான் ஸோ தேட் இஸ் வாட் ஐ ஹவ் நோட்டீஸ் அந்த இதில் லாங்குவேஜ் மட்டும்தான் எனக்கு டிஃபிகல்ட்டி இருந்தது அல்லாமல் வேறு என்ன டிஃப்ரென்ஸுமே இல்லை கேள்வியில் வேற ஏதாவது இருக்கா சார் அதான் சார் இப்போ நீங்கள் சொல்றீங்க பாருங்க நான் நம்ம ஊரில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 13 வருஷமா இருக்கேன் சார் நான் வந்து நிறைய சொல்லுவேன் நிறைய பேர் போய் பார்த்து கேட்பேன் எனக்கு ஒரு பெரிய படம் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க என்னால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும் யாருமே நம்பலை ஆனால் நான் வெளியூரில் போய் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது எஃப்ஐஆர் இன்னும் ரிலீஸ் ஆகலை இந்த கதை சொல்லும்போது அடுத்த செகண்ட் நம்பி அடுத்த செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு அப்போது இப்போது என்ன சொல்லுவீங்க இது தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தமிழ் கேரளா கன்னடா அப்படிங்கிறது கிடையாது சார் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தான் எல்லா இடத்துல இருக்கிறோம் அதில் நல்லவங்க இருப்பாங்க அரசியல் விளையாடுறவங்க இருப்பாங்க மோசமானவங்க இருப்பாங்க எல்லா திரையிலும் இருக்காங்க ஸோ நம்ம வந்து அப்படி நான் பிரித்து பார்க்கல இது அப்படி தான் நடந்தது அவர்கிட்ட எதார்ச்சியாக மீட் பண்ணி எஃப்ஐஆர் ட்ரெய்லர் காமிச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சது சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னா ஓகேன்னாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன படம் பண்ணுறீங்க அடுத்ததுன்னு கேட்டார் கட்டா குஸ்தி லைன் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உடனே நான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் அவங்க கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு பயங்கர ஃபாஸ்ட்டாக நடந்தது இன்றைக்கி வந்து என் கரியரில் இருக்கிறதுல ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபில்ம் ஹையஸ்ட் டெக்னீஷியன் காம்பினேஷன் உள்ள ஃபில்ம் ஹையஸ்ட்டு அதிகமாக ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் உள்ள ஃபில்ம் அன்பரி மாஸ்டர் ஸ்டன்ட் சார் அவங்க வந்து KGF விக்ரம் எல்லா படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அவங்க தான் இது ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே கிடச்சது எனக்கு வந்து ஒரு தெலுங்குல இருக்கிற ஒரு ஹீரோனால் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரில நான் வந்து சினிமாவை தான் பார்க்குறேன் அது பாலிவுட்டோ டாலிவுட்டோ காலிவுட்டோ எந்த ஒரு வுட்டோ எல்லாமே சினிமா தான் உலக சினிமாவில் நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகும் ஆல்ரெடி ஆகிட்டுருக்கோம் இன்னும் பெருசாக ரீச் ஆகும் அவங்களும் நம்மளை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்